பைக் டாக்ஸி ஓட்ட அனுமதி இருக்கா? ராபிடோவா? ராபிடோவா? யோ, வீட்டுல சொல்றந்தியா? அண்ணே, ஜங்ஷன் வருமா? ஆ, வரும்பா. 300 ரூபா தான். என்னன்னே சொல்றீங்க? ஒரு ஆளுக்கே 300 ரூபா. நான் ராபிடோ புக் பண்ணி போய்க்கிறேன். என்ன இசாக் பாய், சவாரி ஏதாச்சும் வந்துச்சா? ஆனா என்னப்பா, காலையில இருந்து நின்றுட்டு இருக்கேன், ஒரு சவாரி கூட வரல. சவாரி அப்புறம் இந்த ரேபிடா காரன ஓலா காரன தூக்கிட்டு போயிடறாங்க. அடா ஆமாங்க, கடனு கூட வாங்கினோம், ஆட்டோ வாங்கினா எல்லா சவாரியும் இவனுங்களே எடுத்துட்டு போறானுங்க. அப்ப என் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், மூஞ்சி முறையெல்லாம் உடச்சு விட்டுறேன். பாய் பாய், ஒருத்தன் கஸ்டமர் ஏத்தி போயிட்டு இருக்கான், அனைமா பைக் டாக்ஸி காரனா தான் இருக்கும், போய் பிடிங்க. ஏய், திருட்டு போயில நின்றா. ஏய், திருட்டு போயில. ஏய், பைக் டாக்ஸி தானடா விட்டேன். பைக் டாக்ஸி தானடா விட்டுறேன். என்ன சார் சார், என்ன சார் பிரச்சனை? ஏன் கை வைக்கிறீங்க? பைக் டாக்ஸி தானே விட்டுறேன் நீனு. ஏ, யார் நீ? இவனை நம்பி இதில் உட்காந்துருக்கிய, உனக்கு கடத்தி கொண்டு போய் கிட்னி எடுத்துகிட்டே என்னையா செய்வ நீ? கேபையா? கேப் போல்தா ஹே குச்சினே. நீ டாக்ஸியாக இதை ஓட்டுற இல்லை, ஓட்டுறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க, எவிடன்ஸ் என்ன வச்சிருக்க காட்டு பார்ப்போம். சார், பைக் டாக்ஸி அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் சார், இங்கே போகிறோம். காலையிலேருந்து கால் கெடுக்க நின்றுட்டு இருக்கோம், கடனை உடனே வாங்கி ஆட்டோ வச்சுக்கிட்டு நீ தாவா வந்து இதை ஓட்டி எடுக்க பார்க்குறியா? கட்டமாதா? பாய் பாய், என்ன பண்ணுறீங்க? நட் ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பாய், நீ தயவுசெய்து பஞ்சாயத்துக்கு வராங்க. பாய், இப்படி அடிக்கிற அடியில் இவன்ட்ட வாங்கின காசு ஆஸ்பத்திரியில் கொடுக்கணும். பாய் பாய் பாய், நிறுத்துங்கம்மா. ஏங்க, என்ன பாயாச்சு சொல்லுங்க. பாய், இந்த பை டாக்ஸிக்காரங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு ஆட்டோவே ஓட மாட்டேங்குது பாய். அதுக்கு டீவும் கட்ட முடியல, எங்கள் வீட்டுக்கு வாடகையும் கொடுக்க முடியல பாய். இவன் எல்லாம் அடிச்சு அடிக்கிற அடியில் இந்த பக்கத்து வரமாட்டாங்க பாய். அப்படியா சார்? இவரோட கஸ்டமர் எதுக்கு நீங்கள் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க? அடா இல்லை சார், என்னோட ஆப்பில் எனக்கு ரைடு வரும். உங்களுக்கு எப்படி ஓலா யூபரில் வருதோ அது மாதிரி என்னோட ரைடு வரும், நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இவங்க கஸ்டமர்லாம் இல்லை இது. இசாக் பாய், உங்களோட வருத்தம் புரியுது, ஆனால் ஒவ்வொரு டெக்னாலஜியும் டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரோட பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆகும். உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ரிச்சா டாக்ஸிக்காரங்களாம் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் இந்த ஆட்டோக்காரங்க வந்த பிறகு வியாபாரம் போச்சா இல்லையா, அவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டு உங்களை அடித்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த சிடிக்காரங்களுக்கு பென்ட்ரைவ் வந்தப்போ வியாபாரம் போச்சு, இன்னும் வந்து கேமராக்காரங்களுக்குலாம் மொபைல் ஃபோன் வந்தோடனே வியாபாரம் போச்சு. இது மாதிரி கால சூழ்நிலையில் ஒவ்வொரு அப்டேட் வரும்போது சில பேருக்கு வியாபாரம் போகும், அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அதுக்காக இப்படி வன்முறையில் இறங்குறது சரி கிடையாது பாய். இன்னும் எங்களை மாதிரி சிங்கிள் பேசஞ்சருக்கு ஆட்டோவில் வந்துட்டு அவங்க கேட்குற 100-200 கொடுக்குறதுக்கு பதிலாக இப்படி பைக் டாக்ஸியில் 50 ரூபா கொடுக்குறது எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வர கஸ்டமரை இவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போனால் அது வந்து வியாபாரத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் எப்படி உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஆர்டர் வருதோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் கஸ்டமர் வராங்க. ஸோ இதுக்காக நீங்கள் அடிக்கிற லெவலுக்கு போகிறது வந்து சமுதாயத்தை தான் போய் பாதிக்கும். ஆமாங்க, நீ சொல்கிறது சரிதாங்க. என்னுடைய குடும்ப சூழல்னால இந்த மாதிரி பேசிட்டேன். சரி, போய் அதாதுங்க தீபாய், இப்போ நாங்களாம் டீ போர்டு வச்சுருக்குறோம், வருஷம் வருஷம் எஃப்சி எடுக்கிறோம், அதுக்குன்னு ஒரு செலவு வருது. இவங்கெல்லாம் ஓன் போர்டு வச்சு ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போகிறாங்க தீபாய், அதனால தான் வருத்தத்தில் பேசிட்டேன். சரி, இதெல்லாம் நீங்கள் அரசாங்கத்தில் தான் போய் முறையிடணும். ஆளாளுக்கு இப்படி வன்முறையில் இறங்கினா நாடு நல்லா இருக்குமா? ஒருவனுக்கு ஒருவனை பார்த்தால் பொறாமை, அவனுக்கு அவனுக்கு மேல் உள்ளவனை பார்த்தால் பொறாமை, அவனுக்கு அவனுக்கு மேல் உள்ளவனை பார்த்தால் பொறாமை. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள், கீழ் உள்ளவர்களை பாருங்கள், அப்போதுதான் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் அறிய முடியும்.